5G டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு டிடி ஃபேமிலி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டெஸ்ட் பண்ணிடலாமா? எந்த சிட்டிக்கு போகலாம்? இப்போ சென்னை போகலாண்ணா. இல்லைண்ணா, நம்ம பெங்களூர் போகலாம். சென்னை பெங்களூர்ல ஒன்லி ஏர்டெல் மட்டும்தான்டா இருக்கும். ஜியோவும் டெஸ்ட் பண்ணணும், ஏர்டெலும் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு கரெக்டான டெஸ்டிங்காக இருக்கும். சும்மா ஒருத்தரை பற்றி மட்டும் சொன்னால் அதுவும் ஒரு இடத்துல போய் சொன்னால் நல்லா இருக்காது. அங்க போலாம். 5G supported mobile check. Work ஆகக்கூடிய JIO Airtel sim check. Flight ticket print போட்டச்சா check. அப்ப speed check பண்ணிடு. 5G test பண்றதுக்காக டைரக்டா இப்ப டெல்லி போயிட்டு இருக்கோம். 5G ஓட பசந்திக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெல்லியில் மற்றும் ஒரு சில நகரங்களில் மட்டும்தான் 5G வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 5G ஸ்பீட் டெஸ்ட் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இந்த ஸ்பீட் டெஸ்ட் ஆல்ரெடி வந்து 5G கேப்பபிள் மொபைலில் வந்து அவங்க எடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி ஜியோ கனெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இதில் நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்பை. ஒன்றரை ஜிபிபிஎஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பட் ஸ்பீட் ஓடிட்டே இருக்கு. ஸ்டில் டெஸ்டிங் 1.4 GBPS. ஸோ ட்ரூ 5G அப்படின்றது ஸ்டாண்ட் அலோனா அவங்க ஓன் எக்யூப்மெண்ட் 5G மட்டுமே தனியாக வச்சு அதிலிருந்து மொத்த ஸ்பீடை கொடுக்கும்பொழுது நமக்கு அதுக்கான சிக்னலாக இருக்கட்டும், அதுக்கான ரிசப்ஷனாக இருக்கட்டும், நெட்ஒர்க் அக்ரிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் அதோடய ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கிறதுனால இருக்கிறதுல டாப் ஸ்பீட் 1.5 கிடைச்சது, 1.4, 1.2. ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம ஏதாச்சும் படங்கள்லாம் வந்து பார்க்கணும்னா டவுன்லோட் அப்படிதான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இப்போ நம்ம எடுத்தது அஃபிஷியலாக 5G ஜியோ உருவாக்குன அந்த 5G பூத். இதே மாதிரி தான் ஏர்டெலும் இன்னும் வந்து 5G பூத்தெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக 5G பூத்தில் நம்ம 5G டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சிக்னல் நல்லாவே வரும். அண்ட் உங்களுக்கு பக்கவான சிக்னல் இருக்கிறதுனால இருக்கிறதுலே டாப் ஸ்பீடு ஒரு 5G எந்த அளவுக்கு ஸ்பீடு வருமோ அந்த அளவுக்கு வரும். இது ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ நாங்கள் ஜியோவில் மட்டும் தான் சான்ஸ் கிடைச்சது. அதுவும் எங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கும்பொழுது எங்களுக்கு அந்த ஜியோ சிம்மே இருந்தாலும் அது வந்து இன்வைட் பேசிஸில் வரும். ஸோ கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் தொடர்ந்து அவங்களுடைய மொபைலில் மட்டும் செக் பண்ணோம். 1.5 இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்தாலுமே அங்கேயே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 MBPS இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவும் வந்தது. ஒரு சில டைம் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருக்கிற சமயத்தில் என்னடா எங்கே போனாலும் வரமாட்டேந்து, சரி பிரச்சனையே இல்லை, சரி லொக்கேஷனை மாற்றியாச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டெல்லியிலுமே வெறும் 4G மட்டும்தாங்க வருது. டெரிடி வா வா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், கமான் கமான் கமான், வருது வருது வருது, சீக்கிரமா வாடா. வர்ற ஒரு செகண்ட்ல எங்கடா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தானே எடுக்க முடிஞ்சது. 5G வருதுங்க, 5G வருது ஃபோன்ல, இங்க மட்டும்தான் வருது. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற டைம்ல கட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியல. இது வந்து ஏர்டெல். அதுக்கப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. என்னடா பிரச்சனைன்னா 5G தேடி 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 என்னுடைய சிம் ஒர்க்காக போயிடுச்சு. அது என் சிம் இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஏன்னா சிம்மை வேறு ஃபோனில் போட்டு பார்த்தா எடுத்தது, அதுக்கப்புறம் திரும்ப ஒர்க்காகாமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனலி இப்போ ஃபோனில் ஒர்க் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டைம் மட்டும் 5G அங்கங்கே காமிக்குது. ஸோ 5G இப்போது இங்கே இல்லை. அடுத்ததா ரியல் லைஃப்ல 5G எப்படி இருக்கும்? ஸோ டெல்லியில் நிறைய இடத்துல டவர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆப்லையும் செக் பண்ணி பார்த்தோம். பட் நிறைய இடங்களை வந்து அதை காமிக்கிறது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கேபை புக் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ரோட்டில். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் 5G சிக்னல் வருதோ டவர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காரில் போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல டவரை பார்த்தோமோ அங்கேயே அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நாங்கள் வந்து 5G வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்பீட் டெஸ்ட். ஸோ நாங்கள் ஒவ்வொரு டைம் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்ததுன்றது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஓரளவுக்கு தான் வந்து ஸ்பீட் வந்தது. இது வந்து நீங்கள் ஜென்ரலி ப்ராக்டிக்கலி 5G உண்மையாகவே உங்களுக்கும் கிடைச்சதுன்னா நீங்கள் டவர் எங்கேயோ இருக்கும், நீங்கள் பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயினில் போகிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய 5G சிக்னலில் உங்களுக்கான ஸ்பீட் இந்த அளவுக்கு தான் இருக்குன்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் இது. டெல்லியில் பல இடங்களில் சுற்றி கடைசியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்தோம். சிக்னல் நிறைய இடத்துல இருந்தது, மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் சிக்னல் இருக்கான்னு ட்ராக் பண்ணிட்டு கடைசியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்து எடுக்கும்போது சிக்னல் இருந்துருச்சு. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 55.6 GB இருந்தது. 4 ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 400 MB காலி. அண்ட் ஸ்பீட் எவ்வளோ வந்தது? 11 MB, 20 MB, மேக்ஸிமம் 22 MB, இல்லாட்டி 5 MBPS. இவ்வளோ தான் அந்த ஸ்பீடே, இவ்வளோ தான் வந்து மாற்றி மாற்றி வந்தது. ஸோ 5G ப்ராக்டிக்கலி இப்படி தான் இருக்கு. அங்கே ஒரு டவர் இருக்கா? 5G டவர். இங்கே ஒரு 5G டவர்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாமே 5G டவர்ஸ் தான். ஸோ 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்த ஸ்பீடை இப்போ டெஸ்ட் பண்ணோம். இப்போ அது பக்கத்துலேயே போய் டெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன்.
கொஞ்சமா பக்கத்துல வந்து எடுக்கும் போது we are getting 62. கிட்டத்தட்ட டவர் பக்கத்துல வந்துட்டோம். இப்ப நமக்கு வந்து ஒரு 73 FPS வந்து ஸ்பீடு வந்துருக்கு. சோ டவருக்கு கீழே நின்னு எடுக்கிறோம். இப்ப எவ்வளவு ஸ்பீடு வந்து பார்க்கலாம். வெறும் 43. அங்க ஒரு டவர் இருக்கு, அதுவான்னு பார்த்திடலாம். இங்க ஒரு டவர் இருக்கு, அங்க ஒரு டவர் இருக்கு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு வந்து 5G இருக்கணும். அப்படி இருந்து எடுத்தாலும் 50 MBPS தான் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. இப்போ ஓக்லோவுடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம். இதை விட பெஸ்ட் ஸ்பாட் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு க்ளோஸ் லொகேஷன்ல டவர் கிடைக்கும். அதுல 100 தான் கொடுத்துருக்கான், அதுல பாதி போகுது. அதை விட கம்மியா தான் காமிக்குது. 38. ப்ராக்டிக்கலி சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு 4G ஸ்பீடை கம்பேர் பண்ணுறதை விட அதே இடத்துல உங்களுக்கு 5G சிக்னல் வந்தது. நீங்கள் 5G ஸ்பீடு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 மடங்கு வந்து வேகம் வருது. இது அந்த இடம் ரொம்பவே க்ரௌடடாக இருந்து எல்லாருமே வந்து நெட்ஒர்க்கையும் இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியா, அந்த மாதிரி ரியல் சுச்சுவேஷனை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அதில் நமக்கு 5 times-6 times வருது. இதுதான் நாமினல். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல யாருமே வந்து யூஸ் பண்ணல, ஒரு பீக் டைம் இல்லாமல் க்ரௌடட் ஏரியா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், இப்போ எங்களுக்கு வந்து அந்த 70-80 MBPS வந்து மேபி வந்து ஒரு 200 MBPS கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பூத்தில் அஃபிஷியலாக வச்சிருந்த அந்த ஸ்பீடியும் பார்த்தோம். பப்ளிக்ல பப்ளிக்கோட பப்ளிக்கா இறங்கி டெஸ்ட் பண்ணும் போதும் என்னென்ன ஸ்பீட் ஒவ்வொரு லொகேஷன் பேஸ்டு அந்த டிஸ்டன்ஸ் பேஸ்டு எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம். பூத்ல டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு ஸ்பீட் வந்ததுக்கான காரணம் அது ஸ்டாண்டலோன் நெட்ஒர்க். பட் ஸ்டாண்டலோன் அப்படின்றது இப்போதைக்கு எல்லா இடத்துலயுமே வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா வரவே வராது. அது வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஒரு சில சிட்டிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து கட்டணும். பட் நான் ஸ்டாண்டலோன் அப்படின்றது ஏர்டெல் எல்லாம் இப்ப லான்ச் பண்றாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே நான் ஸ்டாண்டலோன் தான். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 4G டவர்ல அந்த 5G-க்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சாங்கன்னா அதிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இன்னொரு சந்தேகம்னா, ஒருவேளை நம்மளுடைய 4G-உடைய ஸ்பீடு எல்லாம் கம்மியாகிடுமா 5G வந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கம்மியாகாது. கிட்டத்தட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது இதுடைய ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். 5G அப்படின்னாலே ஸ்பீட் ரொம்ப வேகமாக தான் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது, பிரச்சனை இல்லை. டவுன்லோட் தாறுமாறு ஆகுது. நாங்கள் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம், 2 GB ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணேன், டக்குன்னு டவுன்லோட் ஆகிடுச்சு. பூத்தில் வெளியில் வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் 4G-ல போடும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இது பாதி முடிஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து வேகமாகவே இருக்குது. ஸோ 5G ஸ்பீடு இருக்குது, ஸ்பீடோடு சேர்ந்து உங்களுடைய டேட்டா தாறுமாறாக வந்து போகுது. என் பிரதருடைய ஃபோனில் 1.5 GB டேட்டா டெய்லி வச்சிருப்போம் இல்லையா நம்ம நார்மலி, அது இருந்தது. ஸ்பீட் டெஸ்ட் ஒரு 2-3 தடவை தான் ரன் பண்ணேன், மொத்த டேட்டாவும் காலி. ஓகேவா, என்கிட்ட நான் வந்து பல்காக வச்சிருந்திருப்பேன். ஸோ 55 MB நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், 56 GB கிட்ட இருந்துச்சு. யூஸ் பண்ண அந்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 GB 1.5 GB மேலே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மாறி டெஸ்ட் பண்ண காலி ஆகுது. ஸோ 5G எந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம்னா 4G-யை காட்டிலும் ரொம்பவே அதிகம். இதெல்லாம் இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ண பூத்லயா இருக்கட்டும், அவுட்டோர்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே டவுன்லோட் ஸ்பீட மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏன்னா அப்லோட் ஸ்பீடு அப்படின்றது இன்னுமே அந்த டவுன்லோட் ஸ்பீடுக்கு ஈக்குவலா வரவே இல்லை. அப்லோட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு விட கிட்டத்தட்ட பாதிக்கும் இன்னும் கம்மியா தான் இருக்கு. அது 100 MBPS இருந்தா இது 50 MBPS தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் எல்லா இடத்துலயுமே நான் நோட்டீஸ் பண்ணேன். இதை நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா இந்த 5G-ன்ற இந்த ஹைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைப்பே இந்த டவுன்லோட் ஸ்பீடை வச்சு மட்டும்தான், அதை மட்டும் தான் இங்க அதிகமா சொல்றாங்க. அப்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்றது கிடையாது. பட் இது இன்னும் அப் டு த மார்க் வரல. அப்ப என்ன ப்ரோ 5G-னா ஃபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் கிடையாது. பட் இன்னுமே அது நம்மள ரீச் ஆகி இன்னும் ஃபுல் ஸ்பீடு வந்து அந்த டேட்டா எல்லாம் நம்ம கன்சியூம் பண்ற அளவுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா. 5G தான் வேணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல இப்போ 4G-யே பரவாயில்ல ப்ரோ, அந்த ஸ்பீடு எனக்கு இந்த ஸ்பீடு வந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த ஸ்பீடு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டெல்லி பயணத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததா துபாய் போலாம் 5G டெஸ்ட் பண்றதுக்கு. வேணாம் வேணாம், நேரா வேற இடத்துக்கு போலாம், ஆஸ்திரேலியா.